வணக்கம். அக்கியரபு அமீரகத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய புதிய தகவல்களை இன்று பார்ப்போம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள். இன்றைய புதிய தகவல்களை இன்று பார்ப்போம். இந்தியா இலங்கையிலிருந்து அபுதாபிக்கு ஆகஸ்ட் 10 முதல் விமான சேவைகள் துவங்கும் எதிஹாட் ஏர்வேஸ் அறிவித்தல். தமிழக அரசினால் விதிக்கப்பட்டிருந்த பயணத்தடை நீக்கிக் கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து இந்தியா, இலங்கை மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு அபுதாபிக்கும் இடையிலான விமான சேவைகள் ஆகஸ்ட் 10 முதல் மீண்டும் தொடங்கும் என்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய விமான நிறுவனமான எதிஹாட் ஏர்வேஸ் அறிவித்திருக்கின்றது. அமீரகத்துக்கு வெளியே இருக்கும் குடியிருப்பாளர்கள் தங்களின் விசா நிலைமையை தெரிந்து கொள்வது எப்படி? அமீரகத்தின் தேசிய நெருக்கடி மற்றும் அவசர மேலாண்மை ஆணையகம், பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையகம் ஆகியவை ஐக்கிய அரபு அமீரகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வைரஸ் தடுப்பூசியின் 2 டோஸ்களை பெற்ற குடியிருப்பாளர்கள் அமீரகம் திரும்பலாம். இந்த அறிவித்தலை தொடர்ந்து தற்பொழுது அமீரகத்தில் 2 டோஸ் தடுப்பூசியை எடுத்துக்கொண்ட ஐக்கிய அரபு அமீரக குடியிருப்பு விசா வைத்திருப்பவர்கள் மட்டும் அமீரகம் திரும்ப அனுமதிக்கப்படுகின்றார்கள். கூடுதலாக தடுப்பூசிகள் போடப்படாத சுகாதார பணியாளர்கள், ஆசிரியர்கள், மனிதாபிமான வழக்குகள் மற்றும் மத்திய மற்றும் உள்ளூர் அரசு நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் இந்தியா, இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பயணிக்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் 1508 பேருக்கு வைரஸ் தொற்று, 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். அமீரகத்தில் விமான நிலையங்களுக்கு பயணிப்பவர்கள் 10 நாள் தனிமைப்படுத்தல் கட்டாயம். ஏர் இந்தியா சுற்றறிக்கை. இந்தியாவிலிருந்து அபுதாபி மற்றும் ராஸ் அல் ஹைமாவுக்கு பயணிக்கும் ஐக்கிய அரபு அமீரக குடியிருப்பாளர்கள் 10 நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்த வேண்டும். 3 மாத தடைகளின் பின்னர் அமீரகம் வந்திறங்கிய இந்திய பயணிகள் இந்தியாவிலிருந்து அமீரகத்துக்கு வருவதற்கு 3 மாத காலத்தின் மேலாக தடை நீடித்த நிலையில் ஆகஸ்ட் 5 தொடக்கம் குடியிருப்பாளர்கள் அமீரகம் வர அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் 3 மாதங்களின் பின்னர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வைரஸ் தடுப்பூசி 2 டோஸ்களை பெற்ற குடியிருப்பாளர்கள், தடுப்பூசி போடப்பட்ட மற்றும் தடுப்பூசி போடப்படாத சுகாதார பணியாளர்கள், ஆசிரியர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 20.6, இலங்கை ரூபாவில் 55.34. அமீரகம் இந்தியாவை ரெட் லிஸ்டிலிருந்து விடுவித்த பிரிட்டன். இளைஞரின் ஆண்மையை பறித்து மாத்திரை எழுதி கொடுத்த மருத்துவருக்கு விதிக்கப்பட்ட அபராதம். அபுதாபியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு தனக்கு வயிற்று வலி ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இளைஞரை சந்தித்த மருத்துவர் அவரை பரிசோதிக்காமல் அவருக்கு வலி மாத்திரைகளை கொடுத்திருக்கின்றார். அடுத்த சில நாட்களில் வயிறு வீக்கம் துவங்கவே மீண்டும் மருத்துவமனைக்கு விரைந்திருக்கின்றார் இளைஞர். அப்போது மற்றொரு வைத்தியர் இளைஞருக்கு சிகிச்சை அளித்திருக்கின்றார். அவருக்கு பாக்டீரியா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக மாத்திரைகளை தொடர்ந்து உட்கொள்ளுமாறு மருத்துவர் அறிவுறுத்தியிருக்கின்றார். 2வது வைத்தியர் கொடுத்த மாத்திரைகளையும் இளைஞர் எடுத்துக்கொள்ள வயிறு வலி மேலும் அதிகரித்திருக்கின்றது. இதனால் அதே மருத்துவமனையின் சிறுநீரக சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டார். தனக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டுள்ளதாக இளைஞர் குற்றம் சாட்டப்பட்ட முதல் மருத்துவர் அதற்கு 80%, 2வது மருத்துவர் 20% காரணம் என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். இதனையடுத்து நீதிமன்றத்துக்கு சென்ற இளைஞர் 2 மருத்துவர்களின் தவறான சிகிச்சையினால் தனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு 3 மில்லியன் திர்ஹம் இழப்பீடாக வழங்கும்படி கோரிக்கை விடுத்திருக்கின்றார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மருத்துவர்கள் 5 லட்சம் திர்ஹம் இழப்பீடாக இளைஞருக்கு வழங்க உத்தரவுகள் பிறப்பித்துள்ளது. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு ஐக்கிய அரபு அமீரகம் பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.